உலகின் இளம் வயது பிரதமர் என்ற பெருமையை பெற்ற சன்னா மரின் தற்போது புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அந்த சர்ச்சை குறித்து விரிவாக பார்க்கலாம். பிரதமர் சன்னா மரின் தனது நண்பர்களுடன் உற்சாகமாக நடனமாடிய வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரதமர் பதவியை அவமதிக்கும் வகையிலும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் சன்னா மரின் நடந்து கொண்டதாக அவர் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளது. உலகின் இளம் வயது பிரதமர் என்ற பெருமைக்குரியவர் பின்லாந்து பிரதமர் சன்னா மரின். சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த இவர் தனது 34வது வயதில் பின்லாந்து நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். தனது துணிச்சலான நடவடிக்கைகள் மூலம் புகழ்பெற்ற சன்னா மரின் உலகின் சிறந்த பிரதமர் என்ற பட்டத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கொரோனா காலத்தில் இவரது அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டது என பலரும் பாராட்டு தெரிவித்தனர். 55 லட்சம் மக்களை கொண்ட பின்லாந்தில் 370க்கும் கொஞ்சம் அதிகமான மரணங்கள் மட்டுமே நிகழ்ந்தன. அந்த அளவிற்கு கொரோனாவை மிகச் சிறப்பாக கையாண்டனர். இவ்வாறு தனது நடவடிக்கைகள் மூலம் புகழ்பெற்ற சன்னா மரினுக்கு சர்ச்சைகள் ஒன்றும் புதிதல்ல. கொரோனா காலத்தில் விதிகளை மீறி பார்ட்டியில் கலந்து கொண்டார் என சர்ச்சை எழுந்தது. அதேபோன்று தற்போதும் பார்ட்டி ஒன்றில் சன்னா மரின் நடனமாடும் காணொளி சமூக வலைதளங்களில் கசிந்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பார்ட்டியில் சன்னா மரின் போதைப் பொருளை உட்கொண்டு இருந்ததாகவும் மதுபோதையில் நண்பர்களுடன் சுய நினைவை இழந்த நிலையில் நடனமாடியதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளன. இது குறித்து விளக்கமளித்த சன்னா மரின் போதைப்பொருள் சோதனைக்கான கோரிக்கை நியாயமற்றது என்று கருதுவதாகவும் தமது சொந்த சட்ட பாதுகாப்பிற்காகவும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவும் போதை மருந்து பரிசோதனை செய்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சன்னா மரினுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. பொறுப்பான பதவியில் இருப்பவர் அதற்கேற்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமராக இருந்தாலும் அவருக்கென தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கும் என கருத்து தெரிவித்து வருகின்றனர். சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.